எதுக்கா சிரிக்கிற? இல்ல போற போக்க பார்த்தா காளிக்கு அந்த பொண்ணு செட்டாயிரம் போல இருக்கு. அதுக்கப்புறம் நீ திங்கிறதுக்கு தங்குறதுக்கு என்ன பண்ண போறன்னு நினைச்ச, சீப்பு சீப்பா வருது. நீ ஐயா சிரிக்கிற? அதே பொண்ணு சமையலும் பண்ணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுப்பாங்க. நீ எங்க படுக்கிறியோ அங்கதான் நானும் படுப்பேன். நீ எனக்கு பக்கத்துலயா? அழகா இருக்க, என் கண்ணே பட்டுரும். ஏன்பா டென்ஷனா இருக்க? நான் சொன்ன மாதிரியே அவன் சொக்கம் வந்துருவான். ஹாய், வெக்கத்தை பாடுறா. எல்லாம் நல்ல விதமா அமைஞ்சா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்கிறப்பா. யாருக்கு? அவருக்க? ஏய், ஒன்று ரெண்டு, இது எத்தனாவது விசிலே? டேய் சமையல் நீ அவரா? போய் வேலையை பாரு, திருப்பதிக்கு போகணும்ல. போப்போ. கிருஷ்ணா, தண்ணி கொடு. என்னாச்சு? அப்பாப்பா, பயங்கர டிராஃபிக். ஏய், டிராஃபிக், பவர் கட், வெயில், அதெல்லாம் இருக்குறதா? பொண்ணை பாத்தியா? அவ எப்படி இருந்தா அத சொல்லு. மாமா, இத பாரு. என்னடா இப்படி சொல்றேன்னு நீ ஃபீல் பண்ணாத ப்ளீஸ். பரவாயில்ல, சொல்லுடா. செட் ஆகுது மாமா, விட்டுரு. ஏ, மேட்ச் ஆகாது மாமா, விட்டுரு. ஏ, பொண்ணு ரொம்ப குள்ளமா? இல்ல. ஏண்டா, அழகா இல்லையா? அழகில்லா பரவாயில்லையே. பின்ன என்னதான்டா பிரச்சனை, சொல்லி தொலைய. ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? டேய் 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 டேய், நீ அவளை பாத்தியா? அவ என்ன சொன்னா சொன்னதானடா எனக்கு புரியும். நீ காலேஜ்ல லவ் பண்ணியே வைஷ்ணவி ஆண்டி. ஆ, அவங்க பொண்ணு மாதிரி இருப்பா. ஒரு 5 5.5 அடி தான் இருப்பான். பாக்க எப்படி இருப்பான்? ஸ்மார்ட்டா தான் இருப்பான். ஆனா அவ ஆட்டிட்யூட், பேச்செல்லாம் பொண்ணுங்களை கவுக்க ட்ரை பண்ற மாதிரியே இருக்கும். பிக் ஃப்ளர்ட். ஏய், நீதானே இன்னைக்கு ஃபோன்ல மெசேஜ் பார்த்துட்டு ரொம்ப டீசன்ட்னு சொன்னே. நேர்ல பாக்கும்போது அப்படி இல்லையே, டேட்டிங் மூட்லயே இருக்கான். யோ கர்த்தாவே, இங்கனக்கே ஆன ஆட்காரு. ஏய், நல்லதா போச்சு நீ நேர்ல போகாம இருந்தது. ஆனா ஃபோன்ல பேசும்போது அவ வாய்ஸ் மெச்சூர்டா இருந்தது. கரெக்ட். அங்க தான் நீ கவுந்துட்ட. அவ டப்பிங் பேசுறவ, குழந்தை மாதிரியும் பேசுவா, கொஞ்சம் பேசுவா. அவ தொழிலா தானே, அதுக்குன்னு அவ்வளவு வித்தியாசமாவா இருக்கும்? ஐயோ அங்கிள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்கன்னா பாக்குறவங்களுக்கு அப்பா பொண்ணு மாதிரி தெரியும். ஏஞ்சு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ண தப்பு இல்லடா. டேய், கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டேனா? ஐயோ சேச்சி, உங்களுக்கு எப்படி சொல்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா அக்கா தம்பி மாதிரி இருப்பாங்க. அப்படியா?